அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமன தேர்விற்கான அறிவிப்பை விரைந்து வெளியிட கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்றைய தினம் வந்து பிரஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, ஆசிரியர் பணிக்கான நியமன தேர்வை விரைந்து நடத்த வலியுறுத்தி மனு. அதே போல் நேற்று மனுவும் நிறைய மாவட்டங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழக கல்வித்துறையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களையே ஆசிரியர்களாக பணியமர்த்தும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கடந்த 2013, 2017, 2019, 2020, 2023 ஆண்டுகளில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் லட்சக்கணக்கில் உள்ளனர். இதில் கடைசியாக 2013 ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்பட்டனர். 2013 நம்மளுக்கு 14 தான் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று நாங்கள் அனைவரும் அரசாணை 149 குறிப்பிட்டபடி ஆசிரியர் நியமன தேர்வுக்கு தயாராகி வருகிறோம். நியமன தேர்வை ரத்து செய்தால் இளைஞர்கள் ஆசிரியர் பணியை வெறுத்து ஒதுக்கும் அபாயம் உள்ளது. அனைத்து அரசு பணிகளிலும் மதிப்பெண் அடிப்படையில்தான் பணி நியமனம் நடைபெறுகின்றது. எனவே அரசாணை 149 விரைந்து செயல்படுத்தி ஆசிரியர் நியமன தேர்வை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இப்போ வந்து 2022-23 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க மட்டும் நியமன தேர்வு வேண்டும்னு சொல்லி யாருமே இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கல. 2017 இருக்காங்க, 2019 இருக்காங்க, 2013 இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா, சீனியாரிட்டி படி நம்ம கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான குழப்பங்களில் தான் எல்லாருமே இருக்காங்க. சரிங்களா, இந்த குழப்பத்திற்கான விடயம் வந்து அரசு விரைந்து எடுக்கணும், அவ்வளோதான். இதை வந்து ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு அவங்க வந்து எந்த முடிவும் எடுக்காமல் இதை அப்படியே விட்டுட்டாங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா இது நிறைய பேரோட வாழ்க்கை இது வந்து அடங்கியிருக்கு. அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்குது. ஒரு தெளிவான முடிவை வந்து அரசாங்கம் வந்து விரைந்து எடுக்கணுங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கை. இப்போ வந்து பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை வந்து எழ ஆரம்பிச்சிச்சு. அதே போல் 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுமே அடுத்த கட்டமாக அவங்க போராட்டத்திற்கும் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் ப்ரெஸ் மீட் அவங்களுமே கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து ஏதோ ஒரு முடிவு வந்து நிச்சயமாக அரசு விரைவில் எடுக்கும் நம்பலாம். அனைவருக்கும் மிக்க நன்றி.